श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणत सुरगिरीट प्रांत मंदार माला विगलित मकरंद स्निग्ध पादारविंद पशुपति विधि पूज्य पद्मपत्रायताक्षः हनिपति पुरनाथ पातु मां देवनाथः देवाधिनाथ कमला प्रतनेश पूर्वां दीप्तांतरां वकुलभूषणनाथ मुख्यैः रामानुज प्रभृतिभिः परिभूषिताग्रां गोत्रीं जगन्ति गुरुपंक्तिमहं प्रपद्ये। எம்பெருமானுடைய திருமேனியை ஏகைக சகா அங்காணி என்பதாக சாஸ்திரம் சொல்லுகிற ரீதியிலே ஒவ்வொரு அங்கமாக அனுபவிக்க வேணுமா? பொதுவாகவே மொத்தமாக எம்பெருமான் திருவடி திருமேனியை போய் ஒரு தடவை சேவிச்சுட்டு வந்தாலே அதுவே பரம பாவனம், அதுவே நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கும் என்பதாக மகர்ஷிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக சேவிச்சுட்டு வந்தோம் என்று இருந்தாலே அது விசேஷம். ஆனால் ஒரு ஒரு அவயமாக எம்பெருமானுடைய திருவடி இப்படி, எம்பெருமானுடைய திருநாபி இப்படி இருக்கும், எம்பெருமானுடைய திருமார்பு இப்படி இருக்கும் என்பதாக ஒவ்வொன்றையும் அனுபவித்து நாம் செவிக்கும் போது அதில் சௌந்தர்ய அனுபவம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் அது ஒன்று ஒன்றிலையுமே எம்பெருமானுடைய பரத்துவம் தெரியும். ஏன்னா இப்படிப்பட்ட திருவடி எம்பெருமானுடைய திருவடி அப்படின்னா அது உலகளந்த திருவடி என்பதாக சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட திருநாபி எம்பெருமானுடையது அப்படின்னா அது கொப்பூழில் எழு கமலப்பூ அழகன் சொல்ற மாதிரியாக அந்த கமலப்பூ வந்து பிரம்மாவை தோற்றுவித்த ஒரு திருநாபி. எப்படிப்பட்ட திருமார்பு எம்பெருமானுக்கு அப்படின்னா சாட்சாத் பிராட்டியானவர் பெரிய பிராட்டியானவர் நித்தியவாசம் செய்யக்கூடிய அந்த திருமார்பு எம்பெருமானுக்கு இருக்கு என்பதாக நாம ஒவ்வொரு அவயவத்திலையும் பார்த்தால் எம்பெருமானுடைய பரத்துவம் அப்படிங்கிறது நன்றாக தெரியும். ஆக முதல் விஷயம் சௌந்தரியம். இப்படிப்பட்ட அழகான ஒரு திருவடி, சேவடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு பல்லாண்டு பாடலாம்படியாக இருக்கக்கூடிய திருவடி, இப்படிப்பட்ட அழகான திரு நாபி கொப்பூழில் எழு கமலப்பூ அழகர்னு சொல்ற மாதிரியாக, அத மாதிரியாக எப்படிப்பட்ட அழகான ஒரு திருமார்பு, இப்படி எப்படிப்பட்ட திருத்தோள்கள், எப்படிப்பட்ட திருமுகம் அப்படின்னு எம்பெருமானுடைய சௌந்தரிய அனுபவம், இது ஒரு பக்கம். இரண்டாவது பக்கம் ஒவ்வொரு திருமேனியினுடைய ஒவ்வொரு அவயவத்திலையுமே எம்பெருமானுடைய பரத்துவத்தை காண்பிக்கும்படியான சின்னங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. திருமார்புடைய சீவத்ச சின்னம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரியாக இது இரண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், இது எல்லாமே வேதத்திலையும் ஸ்மிருதி இதிகாச புராணங்கள்லையும் பலரும் அனுபவிச்ச விஷயம். முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் ஏதோ கற்பனை, நம்மளாம் கல்பிச்சு வச்சிருக்கோம் பெருமாள்னா இப்படி இருப்பார், இவர்னா அப்படி இருப்பார், அவர்னா இப்படி இருப்பார் அப்படின்னு கல்பிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு நம்மளுடைய கற்பனையாக இல்லாமல் வேதத்திலேயே நிரூபணமான விஷயம். எம்பெருமானுடைய திருக்கண்களை பற்றி வேதமே புண்டரீகாட்சன் அப்படின்னு வேதம் தான் காண்பிச்சு கொடுக்கிறது. எம்பெருமானுடைய திரு வஸ்திரத்தை பற்றி தஸ்யேதா மகாரஜனம் வாசக அப்படின்னு பீதாம்பரத்தை பற்றி அந்த வேதம் தான் காண்பிச்சு கொடுக்கிறது. அதனால வேதத்திலே சொல்லப்பட்ட பெருமை அப்படிங்கிறதும் இந்த திருமேனியில ஒவ்வொரு அங்கங்களுக்கும் இருக்கிறபடினாலே வேதாந்தார்த்தங்கள் எல்லாம் நாம் இதுல அனுபவிக்க முடியும். அதனாலே வெறும் எம்பெருமானுடைய திருமேனி வர்ணனம் இப்பொழுது சுவாமி தேசிகன் சாதிக்க போறார், திருமேனி அனுபவத்தை சாதிக்க போறார். அது சுவாமி தேசிகன் சாதிக்கிறபடினாலே இதுல வேதாந்த அர்த்தங்களும் நிறைந்திருக்கும், அனுபவங்களும் நிறைந்திருக்கும். அப்படிப்பட்ட உத்தமமான ஒரு அனுபவத்தை நாம் இதிலே பெறலாம், ஞானத்தை பெறலாம், அனுபவத்தை பெறலாம். சுவாமி தேசிகன் ஒரு கற்பனையினாலே எம்பெருமானுடைய திருமேனி இப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனையினாலே சொன்ன வார்த்தை கிடையாது இதெல்லாம். என்ன கேட்டா சீவைகுண்டநாதத்திலே, சீவைகுண்டத்திலே எம்பெருமான் சீவைகுண்டநாதன் எப்படி இருப்பான் அப்படிங்கறதுதான் ஓரளவு கற்பனையினால்தான் சொல்ல முடியும். ஆனா இது சாட்சாத்து திருவேங்கிற பொருத்திலே எம்பெருமானுடைய திருமேனியை நேர சேவித்து சேவித்து அனுபவித்து சொல்ற விஷயம். அங்கங்க அந்த லீலைகள்லாம் வேற சொல்ற, எம்பெருமானுடைய திருவடினா திருவடி செய்த லீலைகள், திருக்கைகள்னா திருக்கைகள் செய்த லீலைகள், அந்த மாதிரி லீலைகளையும் சேர்த்து சொல்லி ஒரு விதமா நமக்கு பரத்துவம் வேதாந்தார்த்தம் எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய கவிதார்க்கிக சிம்மம் சுவாமி தேசிகன் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கக்கூடிய உத்தமமான ஒரு ஸ்தோத்திரம் இந்த தேவநாயக பஞ்சாசத்து. அதுல இப்பொழுது பதினாறாவது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்து எம்பெருமானுடைய திருமேனியனுடைய சௌந்தரியத்தை எல்லாம் நாம் அனுபவிக்கப் போகிறோம்.
கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஸ்லோகம் இருக்கு. இதான் விஷயம்தான். இப்ப பார்க்கலாம் 16வது ஸ்லோகம். தேவேஸ்வரத்வமிக தரிசயிதும் க்ஷமஸ்தே நாதத்வயாபி சிரசா விதிருதக் கிரீடஹ ஏகீகிருத்யுமநிபிம்பசஹஸ்ரதீப்திஹ நிர்மூலயன் மனசி மே நிபிடம் தமிஸ்ரம். எம்பெருமானுடைய திரு கிரீட வர்ணனம் என்பது இந்த ஸ்லோகத்திலே. அதாவது பாதாதி கேசாந்தம் வர்ணனம், இந்த கேசாதி பாதாந்தம் வர்ணனம் என்பதாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். சில சமயம் பாதாதி கேசாந்தமாக சுவாமி தேசிகன் அனுபவிப்பார். உதாரணமாக பகவத்யான சோபானத்திலே ரங்கநாதனை அனுபவிக்கும் போது பாதாம்போஜம் ஸ்பிருஷதி பஜதே ரங்கநாதஸ்ய ஜங்காம் என்பதாக பாதாதி கேசாந்தமாக அனுபவிக்கிறார். இப்ப வந்து கேசாதி பாதாந்தமாக இங்கே அனுபவிக்கிறார். கேசத்திலிருந்து ஆரம்பிச்சு இதுல கூட உள்ளுக்குள்ள ஒரு தாத்பரியம் சொல்லுகிறார்கள் பெரியோர்கள். இப்ப நாயிகா பாவத்துல சுவாமி தேசிகன் வந்து எம்பெருமானை அனுபவிப்பது பிரதானமாக இருக்கார். அதாவது என்ன கேட்டா, போக்யத்வேன எம்பெருமானை அனுபவித்தல் அப்படின்னு ஒண்ணு, சரண்யத்வேன எம்பெருமானை அனுபவித்தல் அப்படின்னு ஒண்ணு. எம்பெருமான் தான் நமக்கு கதி, எம்பெருமான் தான் சரண்யன் அப்படின்னு பார்க்கும்போது எம்பெருமானுடைய திருவடி தான் பிரதானம். அதனால முதல்ல அதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த திருவடியில கீழே விழுந்து சேவிச்சு சரணாகதி பத்தி அப்படி நிமிர்ந்து பார்த்தோம்னா எம்பெருமானுடைய திருமேனி சேவையாகும். அப்படியே ஒண்ணு ஒன்னாக அனுபவிக்கலாம். ஆனால் போக்யத்வேன எம்பெருமானை அனுபவிக்கும் போது, எம்பெருமான் மிக அழகானவன், அவனை கண்ணால சேவிக்கணும் அப்படின்னு அனுபவிக்கும் போது முதல்ல திருமுகம்தான் பார்ப்பான். யாரா இருந்தாலும் முதல்ல திருமுகம்தானே பார்ப்பார்கள். அழகு அப்படின்னா முகம் அழகா இருக்கான்னு முதல்ல பார்ப்பான். ஆ முகத்தை நோக்காரால் அம்மனே அம்மனே அப்படின்னு நாச்சியாருக்கும் சொல்றேன். அதனால முதல்ல திருமுகத்துல இருந்து பார்த்து அதுக்கப்புறம் கடைசியில அந்த அழகுக்கு தோற்று எம்பெருமானுடைய திருவடியிலே கீழே விழுவார்கள். அந்த ரீதியிலே இருக்கும். அதனால இப்ப நாயிகா பாவத்திலே எம்பெருமானுடைய சௌந்தரிய அனுபவத்தை சுவாமி தேசிகன் அனுபவிக்க போற. அதனால இந்த திருமுகத்திலிருந்து ஆரம்பம். அதே சமயம் வேறொரு விஷயம் பாக்குறோம் நம்ம இங்க. அதாவது நாயிகாபாவம்னா மொத்தமுமே நாயிகாபாவமே அப்படிங்கிறது கிடையாது. நாயிகாபாவம்ங்கிறது அங்கங்கே இருக்கே தவிர, பொதுவாக சாஸ்திரார்த்தங்கள், அனுபவ விஷயங்கள், எம்பெருமானுடைய திருமேனி பொதுவாக எல்லாரும் எப்படி அனுபவிக்கணும் அதுதான் இதுல நிறைந்து இருக்கிறது. ஆக நம்ம இதுல பார்க்கும்போது எம்பெருமானுடைய அந்த சிரஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். ஆனால் சிரசுக்கும் மேல கிரீட்டம் அப்படி ஒண்ணு இருக்கோம், அதை விட்டுடக்கூடாது. அதுல இருந்து ஆரம்பிக்கணும் என்பதற்காக கிரீட்ட வர்ணனையிலிருந்து ஆரம்பம். எம்பெருமானே இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இப்ப பார்க்கலாம். நாதா தேவநாதனே, நீர் ஒரு கிரீட்டம் ஒண்ணு தரிசின்றிருக்கீர். உம்முடைய கிரீட்டமானது நீர்தான் தேவநாதன், நீர்தான் தேவதேவன், நீர்தான் தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரன் அப்படின்னு எங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இந்த கிரீட்டம் ஒன்றே போரும். இதற்கே அத்தனை சாமர்த்தியம் உண்டு. என்ன அப்படின்னு கேட்டா, அந்த கிரீட்டத்தினுடைய பிரகாசம் 1000 சூரியன்கள் சேர்ந்தால் என்ன பிரகாசமோ அப்படிப்பட்ட பிரகாசத்தோடு இருக்கக்கூடியது இந்த கிரீட்டம். அந்த பிரகாசத்தினாலே எங்களுடைய மனசிலே இருக்கக்கூடிய குட்டி இருக்கக்கூடிய அஞ்ஞான இருட்டு அப்படிங்கிறது மொத்தமாக ஒழிந்து போகக்கூடியது. அஞ்ஞான இருட்டு ஒழிந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் தெரிய வேண்டிய விஷயம் என்ன கேட்டா, எம்பெருமானே தேவேஸ்வரன் அப்படிங்கிறது தானே. அந்த ஞானம் எங்களுக்கு வந்து விடுகிறது. உம்முடைய கிரீட்டத்தை சேவித்த மாத்திரத்தினாலேயே அந்த ஞானம் வந்து விடுகிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இதுல எம்பெருமானுடைய கிரீட்டத்தினுடைய அழகு மாத்திரம் இல்லை, அதுல ஒரு சர்வேஸ்வரன் எம்பெருமான்ங்கிறதை காமிக்கக்கூடிய ஒரு வைபவம் அதையும் சொல்லுகிறார். கிரீட்டம் அப்படின் போது பல பேர் பலவிதமாக அனுபவித்திருக்கிறார்கள். சுவாமி நம்மாழ்வாருடைய வரி என்னானாலும் மறக்க முடியாத வரி, முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ அப்படின்னு ரொம்ப அழகான ரெண்டு விஷயம் சாதிச்சிருக்க. எம்பெருமானுடைய திருமேனியில முகத்துக்கு மேல கிரீட்டம் இருக்கு, எம்பெருமானுடைய திருமேனியில திருவடி இருக்கு, அந்த திருவடிக்கு கீழே பாதபீட்டம் இருக்கு, ரெண்டு இருக்கு. அந்த பாதபீட்டத்துல அந்த தாமரைப்பூ அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அந்த தாமரைப்பூ இருக்கு. இது ரெண்டும் என்ன, எம்பெருமானுடைய முகத்திலிருந்து பாதம் வரைக்கும் தானே, அதுக்கு மேல கிரீட்டம் ஒண்ணு இருக்கே அப்படின்னா, உனது முகச்சோதி அப்படின்னா அந்த கிரீட்டம் பல பல பலன் இருக்கு இல்லையா, பல பலன்னு பிரகாசம் இருக்கே, அது எம்பெருமானுடைய முகத்தினுடைய ஜோதி தான் கிரீட்டம் ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த மாதிரி கீழே எம்பெருமானுடைய திருவடியே தாமரை மாதிரி இருக்கு.
அதுக்கு கீழ ஒரு தாமரை பீடம் இருக்கு, அது என்ன அப்படின்னு கேட்டா அந்த திருவடி பிரகாசம் தான் தாமரையாக மாறி இருக்கு. அதாவது ஒரு வஸ்து நல்லா பிரகாசிக்கிற வஸ்து இருந்தா, ஒரு விளக்கு இருக்குன்னு வச்சுப்போமே, விளக்கு வந்து ஒரு சின்ன இடத்துல நம்ம ஏற்றி வைக்கிறோம், ஆனா அதனுடைய பிரகாசமானது சுத்தி இருக்கும் இல்லையா அழகாக. அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருமுகம்ங்கிறது நம்மளுடைய முகம் மாதிரி இல்ல, அதுக்கே பிரகாசம் உண்டாம். அத வேதங்கள்லாம் நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. எம்பெருமான சொல்லச்சியே ஆதித்யவர்ணம் அப்படின்னு வேதம் சொல்றது. ஆதித்யவர்ணம் தமசஸ்து பாரே அப்படின்னு தானே சொல்றது. சூரியன் மாதிரி தான் திருமேனி எம்பெருமானுக்கு. அதனால எம்பெருமானுடைய முகம் அப்படின்னு கேட்டான்னா அது கதிர்மதியம் போல் முகத்தான் அப்படின்னு ஆச்சியார் சொல்ற மாதிரி சூரியன் மாதிரி தான் முகம் அப்படிங்கறதே இருக்கும். அப்ப சூரியன் ஒரு பிரகாசம் தானே, சூரியன் மாதிரி முகம் இருந்தா அப்ப சூரியனை சுத்தி சுற்றும் வெளிவட்டம் சூழ்ந்து ஜோதி பறந்து அப்படின்னு பெரியாழ்வார் சொல்ற மாதிரி சுற்றி ஒளிவட்டம் இருக்கணும் முடியும். அந்த ஒளிவட்டம் தான் நமக்கு கிரீட்டமா சேவையாகிறது அப்படின்னு, அதாவது கிரீட்டத்தை வர்ணிக்கிற ரீதியில எம்பெருமானுடைய முகத்தினுடைய பிரபாவத்தையும் அழகா சொல்றார் சுவாமி நம்மாழ்வார் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். ஆக அப்படி இருக்கக்கூடிய அந்த கிரீட்டமானது அழகான கிரீட்டமானது, ஏகீகிருத துமனி பிம்ப சகசிர தீப்தி அப்படின்னு. துமனி அப்படின்னா சூரியன், துமனி பிம்பம்னா சூரிய பிம்பம், அது சகசிரம்னா ஆயிரம் சூரிய பிம்பம், ஆயிரம் சூரிய பிம்பமும் ஏகீகிருத ஒன்னாக்கி வச்சோம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பிரகாசமோ அந்த பிரகாசம் அப்படிங்கிறது கிரீட்டத்துல இருக்கான். ஒரு சூரியனுடைய பிரகாசம் இல்ல, ஆயிரம் சூரியனுடைய பிரகாசம் சேர்த்து வச்சா இருக்கக்கூடிய பிரகாசம் அந்த கிரீட்டத்துல இருக்கு அப்படிங்கிற அத்தனை பிரகாசமா இருக்கு. நாம சமர்ப்பிக்கிற கிரீட்டம் தானே, அப்ப இந்த பிரகாசம் தானே இருக்கும் நினைக்க வேண்டாம். முதல்லயே பார்த்தோம் நம்ம அந்த கிரீட்டம் அப்படிங்கறதுனா அப்ராகிருத்தமான நித்திய சூரிகள் அவர்கள் எல்லாம், நித்திய சூரிகள் அவர்கள் கிரீட்டமாக இருந்து சேவை சாதிக்கிறார்கள். அவர்கள் அப்படி பிரகாசித்ததான ஒரு திருமேனியை எடுத்துக்கொண்டு கிரீட்டம் அப்படிங்கிற ஒரு திருமேனியை எடுத்துட்டு எம்பெருமானுக்கு சேவை செய்கிறார்கள் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால ஆயிரம் சூரியன் சேர்ந்தால் என்ன பிரகாசமோ அந்த பிரகாசம் அதுக்கு வரலாம். சேவை குண்டத்தில் இருக்க பெருமானுக்கு கட்டாயம் இருக்கும், அதனுடைய அம்சம் கட்டாயம் இங்க தேவநாத பெருமானுடைய கிரீட்டத்திலையும் கட்டாயம் இருக்கும். நாம சமர்ப்பிச்சா கூட அந்த அம்சம் இருக்கதான் இருக்கும். அதனாலே ஏகீகிருத த்யும நிபிம்ப சகஸ்ர தீப்திஹி அப்படின்னு அழகா சொல்லும் போது சுவாமி தேசியனுடைய திருவுள்ளத்துல என்ன இருக்குன்னு எல்லாருக்கும் உடனே ஞாபகம் வரும். கதிராயிரம் இரவி கலந்தெரித்தாலொப்பா அப்படின்னு பெரியாழ்வார் அழகா சொல்லக்கூடிய பாசுரம் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஏன்னா அதை அப்படியே சம்ஸ்கிருதத்துல மாத்தி கொடுத்துருக்காரு. கதிராயிரம் இரவி கலந்தெரித்தால் ஒத்த அந்த நீள்முடியன் அப்படின்னு சொல்ற அங்க கதிர் ஆயிரம் இரவி அப்படின்னு ஆயிரம் சூரியன் அப்படின்னு சொன்னது அப்படியே சுவாமி தேசியனுக்கு சொல்லிருக்க. உண்மையில ஆயிரம்னா ஆயிரம் கணக்கில்லை, நிறையான அர்த்தம் அநேகம் அப்படின்னு, ஆயிரம்னா லட்சம் கோடி கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பிரகாசம் இந்த கிரீட்டத்துக்கு இருக்கு என்பதாக தெரியுது. அந்த கிரீட்டத்தை வச்சே நம்ம வந்து முடிவு பண்ணிடலாம் என்ன அப்படின்னு கேட்டா, தேவேஸ்வரத்துவம் இக தரிசயித்தும் சமஸ்தே, நீ தான் தேவேஸ்வரன், நீ வெறும் தேவன் இல்ல, தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரன், சகரலோகத்தையும் நியமனம் பண்றோம், தேவர்கள் எல்லாருமே பிரம்மாலேந்து ஆரம்பிச்சு எல்லா தேவர்களையும் நியமனம் பண்ற தேவநாதன் நீ அப்படிங்கிறத உன்னுடைய கிரீட்டத்தை வச்சே நாங்க வந்து முடிவு பண்ணிக்கிறோம். உன்னுடைய தேவேஸ்வரத்துவத்தை காண்பிப்பதற்கு இதுவே க்ஷமா, இதுவே சமர்த்தம், இதுவே போதுமானது, கிரீட்டமே போதுமானது. நாத த்வயாபி சிரசா விதிருதஹ கிரீட்டஹ, த்வயா உன்னால் சிரசா தலையினால் விதிருதஹ தாங்கப்பட்ட கிரீட்டஹ அபி, கிரீட்டம் ஒன்றே கூட நீ தேவேஸ்வரன்ங்கிறத காமிச்சிரும். எம்பெருமான் சர்வேஸ்வரன் அப்படிங்கறத நீர் எதை வச்சு தெரிஞ்சின்றீர் அப்படின்னா, எம்பெருமானுடைய திருவேணி திருவடி வைபவம், எம்பெருமானுடைய திருக்கைகள் வைபவம், இது அதெல்லாம் இருக்கட்டும், ஒண்ணும் வேண்டாம், தலைக்கு மேல இருக்கிற கிரீட்டத்தை பார்த்தாலே முடிவு பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி கிரீட்டஹ அப்பின்னு போட்டிருக்க. அதனாலதான் வேற எதுவுமே வேண்டாம், இந்த கிரீட்டம் ஒன்னே போறும். இன்னும் பின்னாடி டீப்பா தான் போக வேண்டாம்னு அர்த்தம், ரொம்ப போய் ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னு கேட்டா அந்த பிரகாசம் இருக்கு மாத்திரம் இல்ல, அது ஒரு அப்ராகிருதமான ஒரு கிரீட்டம் இருக்கு அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல, யாருக்கு இந்த கிரீட்டம் இருக்கு, மற்ற தேவர்கள் கதையெல்லாம் பார்த்தா வேடிக்கையா இருக்கும். கிரீட்டம் இல்லாமல் சடைமுடியன் அப்படின்லாம் சொல்ற மாதிரியாக பரமசிவன் இருக்கார். அப்படி மற்ற பேர்லாம் ஏதோ சாதாரணமா ஏதோ இருக்கக்கூடிய ஒன்னு ரெண்டு கிரீட்டத்தை தரிச்சுன்னு இருக்கா. ஆனா கிரீட்டம் மகுட சூடாவதம் ச அப்படின்னு கத்தியத்தை சொல்ற மாதிரி கிரீட்டம் மகுடம்னு வேற ரெண்டு சொல்ற, அதுல ரெண்டு விதம் இருக்க போல, கிரீட்டம் மகுடம் ஒன்னா இருந்தா கூட அதுலயே அமைப்புல வித்தியாசம் இருக்கு. அந்த மாதிரி எம்பெருமானுடைய கிரீட்டமானது
கிரீட்டமே தரிச்சிக்க முடியாமல் இருக்கக்கூடிய சிரஸ்லாம் இருக்கு, நிறைய பேர் இருக்கு. இந்த கிரீட்டத்தினுடைய வைபவங்கள்லாம் நிறைய உண்டு. ஒரு சமயம் கருத்மான் ஆனவர் ஒரு கிரீட்டத்தை கிருஷ்ணனுக்கு கொண்டு வந்து கொடுத்தாராம். இந்த கிருஷ்ணனுடைய சிரஸ்ல நான் பொறுத்தறேன் அப்படின்னார் துவாரகையில. சரி அப்படின்னு விட்டார். கிருஷ்ணனுடைய சிரஸ்ல வந்து பொருத்தினார், கரெக்டா பொருந்தித்து அந்த கிரீடம். அப்பா இப்பதான் நிம்மதி ஆச்சு அப்படின்னார் பொருத்தன். ஏன்னு கேட்டா இந்த கிரீடம் யாருக்கு பொருந்தும்னு பார்த்துட்டே இருக்காரு, அவர் ஒத்த ஒத்தரா பார்த்துட்டு இருக்கார், யாருக்குமே அது பொருந்தவே இல்லை. திவ்யமான அந்த கிரீட்டம், அப்ராக்கிருத்தமான அந்த கிரீட்டம், அது யாருக்கு பொருந்தும் பார்த்து பார்த்து, பெருமாளுடைய கிரீட்டம் அது யாருக்குமே பொருந்தாம இருக்கும்போது கடைசியில கண்ணனுக்கு அது பொருந்திருக்கு இல்லையா, அதுதான் அந்த வைரமுடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருநாராயணபுரத்துல இருக்கக்கூடிய கிரீட்டம் என்பதாக சொல்வார்கள். அப்படி இந்த கிரீட்டத்தினாலே எம்பெருமானுடைய பரத்வத்தை அன்னைக்கே கருத்மானவர் காமிச்சு கொடுத்துறார். கண்ணனுக்கு தான் இது பொருந்துறது, அதுதான் சன்வேஸ்வரன் அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்துட்டார் கருத்மான். பொதுவாகவே தலையில கிரீட்டம் தரிச்சான்னு வச்சுக்கோங்க, அவ ஒரு ராஜா அப்படின்னா ஏதோ ஒரு அர்த்தம் உண்டு. பொதுவாகவே லோகத்திலேயே கூட அப்படிதானே, அந்த கிரீடத்தை இதை வச்சு அவர் எப்படிப்பட்ட ராஜா அப்படிங்கிறதே நம்ம நிர்மாணம் பண்ணலாம் இல்லையோ. நிறைய ரத்னமயமான சுவர்ணமயமான ரத்னமயமான கிரீட்டம் வச்சுட்டு இருக்காரா, இல்ல சாதாரணமா ஏதோ பேரலோல தொப்பி மாதிரி ஒண்ணு போட்டு இருக்காரா அப்படிங்கறத வச்சு இவர் எந்த மாதிரியான ராஜா அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ண முடியுமோ இல்லையோ. பொதுவா லோகத்திலே முடியுமோ இல்லையோ, உதாரணத்துக்கு சொல்றேன், லோகத்திலே அது முடியுமோ இல்லையோ, அந்த மாதிரி ரீதியில இதுவும் தாராளமாக முடியும். எம்பெருமானுக்கு தான், அவனுக்கு தான் இந்த இப்படிப்பட்ட ஒரு கிரீட்டம். என்ன கேட்டா எத்தனை விதமான ரத்னங்கள், எத்தனை விதமான சுவரணங்கள் எல்லாம் பதித்து இருக்கக்கூடிய ஒரு கிரீட்டம்ங்கிறது எம்பெருமானுக்கு தான் பொருந்தும் அப்படிங்கிறது நம்ம தீர்மானம் பண்ணலாம். இதே சமயம் வேதத்துல ஒரு கதை ஒண்ணு இருக்கு, அதை பத்தியும் சொல்லிடுறேன். இப்போ பிரஜாபதி இந்திரம் அசுஜதானுஜா வரம் தேவானா ஆம் அப்படின்னு இந்திரனுக்கு பெருமாள் கிரீட்டம் கொடுத்த கதைன்னு ஒண்ணு இருக்கு. முதல்ல பெருமாளானவர் இந்திரனை சிருஷ்டிச்சாராம், தேவர்களை எல்லாம் முதல்ல சிருஷ்டிச்சார், அதுக்கப்புறம் இந்திரனை சிருஷ்டிச்சார். இந்த இந்திரன் கூட்டு நீ போ, நீ தான் தேவேந்திரன், தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கலாம், நீ போய் தேவர்கள்கிட்ட போ, நான் உன்னை தேவேந்திரனா நான் அப்பாயின் பண்றேன், நீ போய் தேவர்கள்ட்ட போய் சொல்லு நான் தான் தேவேந்திரன் சொல்லு, நீ அவர்களுக்கெல்லாம் ராஜாவா இருந்து உண்டுரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன். இந்திரனும் நேரம் இங்க வந்துட்டான் தேவர்கள்கிட்ட வந்து, இன்னும் நீ யார் வந்திருக்கேன்னு கேட்டா, நான் தான் தேவேந்திரன், உங்களுக்கெல்லாம் ராஜாவா நான் தான் இருக்க போறேன், இந்த இப்படியாக அனுப்பிச்சார் அப்படின்னா, யாரு நீயா தேவேந்திரன் அப்படின்னாவா, ஏன் என்ன அப்படின்னு கேட்டான். உன்னை பார்த்தா தேவேந்திரன் மாதிரி தெரியலையேன்னுட்டான். ஏதோ எங்களை மாதிரி எங்கள ஒருத்தன் மாதிரி தான் நீ இருந்துருக்க, ஏதோ பெரிய தேவேந்திரனா மகாவிஷ்ணு மாதிரி யாரோ ஒருத்தர் வருவான்னு பார்த்தான், யாரும் வரக்கணும், நீ எங்களை மாதிரி இருக்க பாக்குறதுக்கு, நீ பாட்டுக்கு வந்து நான் தான் தேவேந்திரன் அப்படின்னா அதெல்லாம் நம்ப முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டான். தேவேந்திரன் திரும்பி வந்துட்டாங்க பெருமாள் கிட்டேயே வந்து, இந்த மாதிரி அவர்கள்லாம் என்ன மதிக்கவே மாட்டேங்கிறா யாருமே, அவளுக்கு சமமா நினைக்கிறாளே தவிர அவர்களுடைய தலைவனாக என்ன நினைக்கவே இல்லை அப்படின்னா. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார் பெருமாள். ஒண்ணும் இல்லை, எனக்கு பிரகாசம் வேணும், அந்த முகத்துல ஏதாவது தேவேந்திரன்னா அதுக்கு வேண்டி ஒரு கலை அப்படின்னு ஒன்று இருக்கணும் இல்லையோ, தலைவன்னா தலைவனுக்குன்னு ஒரு கலை ஒன்று இருக்கணும் இல்லை, அப்படி வாதி வதங்கி துஞ்சு போய் ஒருத்த போய் நான் தான் தலைவன் யாரும் ஒத்துப்பா, அதனால எனக்கு ஒரு பிரகாசம் ஒண்ணு வேணும், சூரியனுடைய பிரகாசம் சந்திரனுடைய பிரகாசம் இந்த பிரகாசம் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பிரகாசம் எனக்கு வேணும் அப்படின்னா. அப்ப பெருமாள் சொன்ன, சூரியனுக்கு பிரகாசம் கொடுத்தது யாரு அப்படின்னா பெருமாள் தான், சந்திரனுக்கு பிரகாசம் கொடுத்தது யாருன்னா அதுவும் பெருமாள் தான். ஆக எல்லா பிரகாசத்துக்கும் மூலமான பிரகாசம் அப்படிங்கிறது பெருமாள் கிட்ட இருக்கு. ந தத்ர சூரியோபாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோபாந்தி குதோயம் அக்னிஹி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வ விதம் விபாதி அப்படின்னு வேதம் சொல்றது இல்லையோ. இவன் தான் பிரகாசிக்கிறான், இவனுடைய பிரகாசத்திலிருந்து கடன் வாங்கிட்டு தான் எல்லாமே பிரகாசிக்கிறது, சூரியனோ சந்திரனோ அக்னியோ நட்சத்திரமோ என்னென்ன பிரகாசம் இருக்கக்கூடிய வஸ்து எல்லாத்துக்கும் பிரகாசத்தை கொடுப்பவன் எம்பெருமான் தான், மூலமான பிரகாசம்ங்கிறது பெருமாள் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால உம்முடைய பிரகாசம் தான் எனக்கு வேணும்னுட்டான் அவன் இந்திரன். சரி அதனால என்ன கவலைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமான் தன்னுடைய தேஜஸ்லேருந்து கொஞ்சமா ஒரு லவலேசம் எடுத்து அதையே ஒரு பட்டம் மாதிரி பண்ணி அதை இந்திரனுடைய சிரஸ்ல அந்த பட்டத்தை சூட்டினான். கொஞ்சம் கிரீட்ட மாதிரி சின்னதா இருக்கும், அதுக்கு பட்டம்னு வேர், கிரீட்ட மாதிரி பெருசாலாம் இருக்காது, கொஞ்சம் சின்னதா இருக்கும், தலையில போட்டுக்குது, பட்டம் சூட்டி இது போ இப்போ போ அப்படின்னா. அந்த பட்டத்தை சூட்டிட்டு இந்திரன் வந்து நேர தேவலோகத்துக்கு வந்தா, அந்த இந்திரன் அந்த வந்திருக்கக்கூடிய இந்திரனுடைய அந்த தேஜஸ் முக தேஜஸை பார்த்து மொத்தவருக்கு விழுந்துட்டான். வாங்கோ வாங்கோ வாங்க, எங்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் இல்லையே நினைச்சேன், நீங்க தான் தேவேந்திரனா இருக்கணும்னு அவளே பிரார்த்திக்க ஆரம்பிச்சிட்டான். தேவர்கள் எல்லாமே
அப்படிப்பட்ட ஒரு பிரபாவம் இந்திரனை கூட ஒரு கிரீட்டம் சூட்டி தேவேந்திரன் ஆக்கக்கூடிய பிரபாவம் எம்பெருமானுக்கு இருக்குன்னா அப்ப அவனுடைய கிரீட்டம் அப்படிங்கிறது எப்படி இருந்துட்டு இருக்கும். அதனாலே அந்த கிரீட்டமே நமக்கு இவன் தேவநாதன் அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு போதுமாக இருக்கு. தேவேஸ்வரத்வம் இக தரிசயிதும் க்ஷமஸ்தே நாத த்வயாபி சிரசா விதிருதா கிரீட ஏகீகிருத்யுமணி பிம்ப சஹஸ்ர தீப்திஹி நிர்மூலையன் மனசிமே நிபிடம் தமேஸ்வரம். அது சொல்றார், அந்த கிரீட்டத்தினுடைய பிரகாசம் இருக்கே அது என்னுடைய மனசுல இருக்கிற இருட்டை போக்கடிக்கிறது. அதுவும் நிபிடம் தமிஸ்ரம், நிபிடம்னா அந்த இருட்டு கனமாக நிறைஞ்சிருக்கான், அடர்ந்த இருட்டா இருக்கான். அந்த இருட்டை உன்னுடைய இந்த கிரீட்டத்தினுடைய பிரகாசம் போக்கடிக்கிறது அப்படின்னு சொல்ற. அதாவது என்ன அர்த்தம் கேட்டா, என்னுடைய மனசுல இருட்டுன்னா அஜ்ஞானம், அஜ்ஞான இருட்டு அப்படிங்கிறது நிறைஞ்சிருக்கு. என்ன அஜ்ஞானம், இத்தனை ஜென்ம ஜென்மம் எடுத்தும் யார் சர்வேஸ்வரன் அப்படிங்கிறது புரியாத ஒரு அஜ்ஞானம் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அதுக்கப்புறம் ஏதோ சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சா கூட ஒவ்வொரு சாஸ்திரத்திலயும் ஒவ்வொரு மாதிரி சொல்றதுக்கு அப்படின்னால இதுல நாராயணன் சொல்றாரு, அதுல சிவன் சொல்றாரு, அது நூல்ல பிரம்மான்னு சொல்லியிருக்க, நூல்ல பார்த்தா வேற ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஜ்ஞானங்கள்லாம் நிறைஞ்சிருந்தது. இப்படி பலவிதமான அஜ்ஞானம் மனசுல நிறைஞ்சி இருக்கும் போது இந்த அஜ்ஞானம்ங்கிற இருட்டு போகணும்னா ஒரு பிரகாசம்னு ஒண்ணு வரணும் முடியும். அந்த பிரகாசமாக இந்த கிரீட்டத்துல பிரகாசமே பூர்வமா இருக்கு. அதாவது கிரீட்டத்தினுடைய கதையை பத்தி கேள்விப்பட்டேன், கேள்விப்பட்ட உடனே என்னுடைய அஜ்ஞான இருட்டெல்லாம் போயிடுத்து, நீதான் சர்வேஸ்வரன் அப்படிங்கிறது எனக்கே புரிஞ்சிருத்து, அஜ்ஞானம் நிறைந்த எனக்கே புரிந்து விட்டது அப்படிங்கிறத அழகா சாதிக்கிற. அதாவது இருட்டை போக்குவதற்கு பிரகாசம் வேணும். நமக்கு சர்வேஸ்வரன் யாரு அப்படின்னு தெரியாமல் அஜ்ஞானத்திலே இருக்கக்கூடிய நம்முடைய இருட்டு, அஜ்ஞான இருட்டு, அதை போக்குவதற்கு ஒரு பிரகாசம் வேணும். அது எந்த பிரகாசம்னா கிரீட்டங்கிற கிரீட்டத்தினுடைய பிரகாசமே போரும் அதுக்கு. ஏன்னா அந்த கிரீட்டத்தை பார்த்தே நாம் இவன் சர்வேஸ்வரன் அப்படிங்கறத முடிவு செய்து விடலாம் அப்படிங்கிற அர்த்தத்துல இது வந்திருக்கு. ஆழ்வார் முற்ற இம்மூ உலகும் விரிகின்ற சுடர் முடிக்கே ஒற்றுமை கொண்டது உள்ளம் அன்னமீர் நசை என்னுங்கே அப்படின்னு எம்பெருமானுடைய கிரீட்டத்தை பத்தி ஆழ்வாருடைய ஒரு பாதாதிக சாந்த ஸ்தோத்திரம் மாதிரி ஏழையராவி அப்படின்னு இருக்கோம். அதுல ஆச்சரியமாக இருக்கு, எம்பெருமானுடைய கிரீட்டம் அப்படிங்கிறது சுற்றியும் அதாவது முற்றத்துள் என்று நெறிந்த கையறை என்னென்ன இரு சுற்றியும் சூழ்ந்தும் வைதிர் சுடர்ச்சோதி மணிநிறமாய் முற்ற இம்மூ உலகும் விரிகின்ற சுடர் முடிக்கே. அந்த கிரீட்டத்தினுடைய தேஜஸ்விற்குள்ளும் அது மூ உலகத்திலையும் பிரகாசிக்கிறதா, இங்க மாத்திரம் இல்ல, ரத்னங்களுடைய பிரகாசமானது சமஸ்த லோகங்களிலையும் ஒரு இடம் விடாமல் அப்படி வியாபிச்சு இருக்கக்கூடிய தேஜஸ் பிள்ளான் சாதிக்கிறார். சமஸ்த லோகங்களையும் ஓரிடம் ஒழியாமே வியாபிக்கிற தேஜஸ்வையுடைய திரு அபிஷேகத்தில் என்னுடைய ஹிருதயம் அகப்பட்டது அப்படின்னு, ஒற்றுமை கொண்டது உள்ளம் அப்படின்னு என்னுடைய மனசு அதிலேயே ஒற்றுமை கொண்டது, ஒன்றி போய்விட்டது. அந்த கிரீட்டத்தை சேவிச்ச அப்புறம் வேற எதுவுமே சேவிக்கிறதுக்கு என்னால முடியாது, மனசு அங்கேயே திருடமாக நின்று நிற்கிறது அப்படின்னு அங்க சாதிக்கக்கூடிய ஒரு அனுபவமும். அதே மாதிரியாக பரமபத சோபானத்திலே கதிராயிரமிரவி கலந்து எரிந்தால் எரித்தால் ஒத்த நீழ்முடியை பார்த்து முடிச்சோதியாய் உனது முகச்சோதி வளர்ந்தது ஓ என்பதும் இதே விஷயத்தை சாதிக்கிறேன். அதுல ஒரு வேடிக்கை ஒண்ணு சாதிக்கிற, திவ்யாலக பங்கியாகிற ராத்திரியோடே அகடித்த கடனா சாமர்த்தியத்தாலே சேர்ந்தது என்னலாம் பணி அப்படின்னு. அதாவது இந்த கிரீடத்தை பத்தி சொல்லிச்ச, நம்ம அடுத்த ஸ்லோகத்துல இந்த விஷயம் வருது, அடுத்த ஸ்லோகத்துல அதையும் நம்ம சேர்த்து பார்க்கலாம் அப்படின்னு இந்த விஷயம் அதுலயே வரப்போகுது. என்ன அடுத்த ஸ்லோகம், முக்தஸ்மிதாமிருத சுபேன முகேந்துநாதே சங்கம்ய சம்சரண சஞ்சர சாந்தயேனஹ சம்பத்யதே விபுதநாத சமாதி யோக்யா சர்வர்யசௌ குடில குந்தல காந்தி ரூபா. எம்பெருமானுடைய திருக்குழல் குந்தளம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்குழலை பற்றியான ஒரு வர்ணனை, கிரீட்டத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த திருக்குழலை வர்ணிக்கிறார். எம்பெருமானே தேவநாதனே, இந்த திருக்குழல் கற்றைகள் இது ராத்திரி மாதிரி இருக்கின்றன. ஒரு பக்கம் பார்த்தா இது ஒரு ராத்திரி, ராத்திரியில என்ன ஒரு கருத்த நிறம் இருக்கும் அந்த மாதிரி அழகான ஒரு கருத்த நிறம் அப்படிங்கிறது இந்த திருக்குழல் கற்றைக்கு இருக்கு.
அப்ப ராத்திரினா வெறும் ராத்திரி அழகா இருக்காது, சந்திரனோட சேர்ந்த ராத்திரி அழகாக இருக்கும். அப்படி பார்த்தால் இந்த திருக்குறள், அதாவது திருக்கிரீடத்துல முன்னாடி இருக்கக்கூடிய திருக்குறள்ல முகம் இருக்கிறபடினாலே முகம், உன்னுடைய முகமே சந்திரனாக இருக்கு. அந்த முகத்திலிருந்து வரக்கூடிய உன்னுடைய ஸ்மிதம் மந்தஹாசம் இருக்கே, அது சந்திரனிலிருந்து வரக்கூடிய அமிர்த கிரணம் போல இருக்கு. அப்படி மந்தஹாசனம் என்கிற அமிர்த கிரணம், அதோடு கூட இருக்கக்கூடிய திருமுகம் அப்படிங்கிற சந்திரன், அந்த சந்திரனோடு கூட இருக்கக்கூடியது இந்த இருட்டு ராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குட்டில குந்தல காந்தி ரூபா அப்படின்னு அந்த வளைந்து இருக்கக்கூடிய உன்னுடைய திருக்குறள் கற்றைகளுடைய ஒரு காந்தி என்பதான். அதை நாங்கள் நினைக்கிறோம், அதை நாங்கள் சேவிக்கிறோம், அதை நாங்கள் தியானம் செய்கிறோம். அப்ப தியானம் செய்தால் எங்களுடைய சம்சார சஞ்சுவரம், சம்சாரங்கிற ஜுவரம் அது மொத்தமாக போகிவிடும். சம்சாரம் தாபம் அப்படின்னு வச்சுப்போம், சம்சார தாபம் போகும்படியாக இது அமைந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு. அதாவது ராத்திரி அப்படிங்கிறத பார்க்கணும், பகல்ல இருக்கக்கூடிய தாபம் தீர்ப்பதற்கு சந்திரனோடு கூட இருக்கக்கூடிய ராத்திரி அப்படிங்கிறது ரொம்ப அழகான விஷயம். அடிக்கடி சொல்லுவேன் இந்த விஷயம், இந்த காலத்துல புரியாது நிறைய பேருக்கு, முன்காலத்துல இது அழகான விஷயம். ஏன்னா இப்ப இந்த கரண்ட் வந்துட்டு அப்படினால நம்மளா ராத்திரி வேளையில கரண்ட்ல உட்காந்துருக்கோம், வெளியிலே போக மாட்டேங்கிறோம். முன்காலத்துல கரண்ட்னு ஒண்ணு கிடையாது, ஃபேனும் ஒண்ணு கிடையாது, லைட்டுன்னு ஒண்ணு கிடையாது. அப்ப முன்காலம் எப்பயும் ரொம்ப முன்னாடி சொல்லல, இப்பதான் ஒரு 100 வருஷம் முன்னாடி வச்சுப்போமே. அப்ப என்ன ஆகும் கேட்டான்னா, பகல் எல்லாம் ஒரே வெப்பமா தான் இருக்கும், வெயில் காலத்துல பகல் எல்லாம் வெப்பமா இருக்கும். அப்ப ராத்திரி எப்ப வரப்போறதுன்னு ஆயிரும், ராத்திரி காலம் வந்தா தேவையில்லையே அப்படின்னு இந்த தாபத்தினாலே உடம்பு தவிச்சு போகும். உடம்பெல்லாமே சூடா இருக்கும், நம்ம உடம்பு எல்லாமே வெயில் காலத்துல சூடா இருக்கும். ராத்திரி வேலை வந்தா பரவாயில்லையேன்னு தோணும். அந்த சமயத்துல ராத்திரி வேலையில சந்திரோதயமாகி இந்த ராத்திரி வேலைன்னு வரும்போது அது நமக்கு பரம போக்கியமாக இருக்கும். அப்படியே மொட்டை மாடியில போய் நாம படுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய தாபங்கள் மொத்தமுமே சூடெல்லாம் மொத்தமும் தனியும். ஏன்னா சந்திரனுடைய கிரணம் வேற, குளிர்ந்த கிரணம் அப்படிங்கிறது பட்டு தீரும். அது மட்டுமல்ல கண்ணை கூசும்படி இருக்கக்கூடிய சூரியனுடைய பிரகாசம் எல்லாம் இருக்காது இல்லையோ, அதனால கண்ணுக்கும் போக்கியமாக இருக்கும், உடம்புக்கும் போக்கியமாக இருக்கும். அது நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச விஷயம் ராத்திரி அப்படிங்கிறது. ஒரு விஷயத்துல ஒரு விதத்துல ராத்திரிங்கிறது ஒரு போக்கியமான விஷயம், அதுக்குதான் சொல்றேன் ராத்திரி அப்படிங்கிறதே போக்கியம். ராத்திரி சமயம் இருக்கும், அதுவே போக்கியம் அப்படின்னு இருந்த ஒரு காலம் உண்டு. அந்த அடிப்படையில இந்த ஸ்லோகம் அப்படிங்கிறது இருக்கு. சம்சரண சஞ்சரம் அப்படின்னு சம்சார தாபம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அந்த தாபம் தீர்வதற்காக எம்பெருமானே உன்னுடைய திருக்குறள் கற்றைகள் அப்படிங்கிற ஒரு இருட்டு அப்படிங்கிற ஒரு ராத்திரி. இது பகல் தாபம் மாதிரி சம்சார தாபம். உன்னுடைய திருக்குறள் கற்றைகளை நாங்க தியானம் பண்றோம், அதை நினைச்சோம்னா சம்சாரத்துல இருக்க தாபங்கள்லாம் போறது. ஏன்னா எம்பெருமானுடைய திருமணியை சேவிச்சாலே சம்சார தாபங்கள்லாம் வியாமோகிதா விவிதமோக மரீச்சிகா அப்படின்னு சொன்னார் இல்லையா முன்னாடி, அந்த மாதிரி அந்த தாபங்கள்லாம் சம்சாரத்துல எத்தனையோ கஷ்டங்கள்லாம் இருந்தா கூட பெருமாளுடைய திருமணியை சேவிச்சுட்டு இருந்தா அட்லீஸ்ட் அந்த சமயத்துல அந்த கஷ்டங்கள்லாம் மறையும், அப்புறம் பெருமாள் இருக்கார் அப்படிங்கிற என்னமாவது ஒரு மூலியம். அந்த மாதிரியாக எங்களுக்கு வந்து எங்க சம்சார தாபத்தை போக்கடிப்பதற்காக இந்த உன்னுடைய அந்த திருக்குறள் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ராத்திரியானது எங்களுக்கு உதவுகிறது அப்படின்னு அர்த்தம். இதுல வெறும் ராத்திரியை காட்டில் சந்திரனோட இருக்கிற ராத்திரி தானே இருக்கு. அதுக்காக முக்த ஸ்மிதாமிருத சுபேன முகேந்து நாதே சங்கம் யசம்சரண சஞ்சர சாந்த ஏனா சம்பத்தியத்தே விபுதநாத சமாதி யோக்யா சர்வர் யசௌ குட்டில குந்தல ராகி காந்தி ரூபா. முதல் வரையும் 4வது வரையும் சேர்த்துடலாம். அப்போ அங்க சந்திரன்னா எம்பெருமானுடைய திருமுகம் சந்திரன். அந்த திருமுகத்துக்கு முன்னாடி அந்த குந்தலம் அப்படிங்கிறது இருக்கு, எம்பெருமானுடைய திருக்குந்தலம். அதாவது முன் உச்சி மயிர்லாம் இருக்கும் இல்லையோ, அதுக்கெல்லாம் குந்தலம் அப்படின்னு பெயர். முகேந்துனா முகமாகிற சந்திரன், முக்த சந்திரன் அப்படின்னா சந்திரன்ல இருந்து அமிர்த கிரணங்கள், நல்ல அமிர்தம்னா குளிர்ச்சியான கிரணங்கள் வருது இல்லையோ, அந்த மாதிரி முக்த ஸ்மிதாமிருத சுபேன முகேந்து நாதே. ஒரு ஸ்மித அமிர்தம், முக்த ஸ்மிதம்னா மந்த ஸ்மிதம்,
மந்தகாசம் புன்னகை அப்படின்னு தமிழ்ல சொல்ல அந்த மந்தகாசம் அப்படிங்கிற அமிர்தத்தோட ரொம்ப சுப்ரமாக ரொம்ப மங்களமாக ரொம்ப மனதுக்கு பிடித்ததாக இருக்கக்கூடியது உன்னுடைய முகச்சந்திரன். அந்த முகச்சந்திரனோடு சேர்ந்து இருக்கக்கூடியது இந்த குட்டில குந்தல காந்தி ரூபா அப்படின்னு எம்பெருமாண்டி குந்தலம் அப்படின்னா 300 மயிர்கள் கேசங்கள். அது குட்டியில அது அழகான விஷயம், குட்டிலமா இருக்கான் வளைந்திருக்கான், அதெல்லாம் நேரா இருந்தா நல்லா இருக்காது, அது வளைந்திருந்தால் தானே அழகா இருக்கும். அதனால கிரீட்டத்துக்கும் கீழே அழகாக அந்த குட்டில குந்தலங்கள் அப்படிங்கிறது நமக்கு சேவை சாதிக்கிறது, வளைந்திருக்கக்கூடிய குந்தலங்கள் நமக்கு சேவை சாதிக்கிறது. குட்டில குந்தல காந்தி ரூபா, அந்த குட்டில குந்தலத்தினுடைய காந்தி போல இருக்கக்கூடியது சர்வரி இந்த ராத்திரியானது. இங்கதான் அழகான விஷயம், ராத்திரிக்கு போய் காந்தி, காந்தினா பிரகாசம் அர்த்தம், ராத்திரிக்கு போய் இப்படி பிரகாசம் அப்படின்னு ஒண்ணு இருக்க முடியும் அப்படின்னா இதான் அழகான விஷயம். ராத்திரிக்கே ஒரு பிரகாசமா இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்கணும். ராத்திரி அந்த ராத்திரியே பிரகாசத்தோட இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியே இருக்கான் இது. இதெல்லாம் ஒரு அபூத உபமை மாதிரியா, இல்லாட்டா ராத்திரிக்குனே ஒரு தேஜஸ் ஒண்ணு உண்டுன்னு வச்சுப்போமே, அந்த தேஜஸோட இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரிக்கு குட்டி நகுந்தல காந்தி ரூபா அப்படிப்பட்ட இந்த சர்வரி இந்த ராத்திரியானது சமாதி யோக்யா, சமாதி யோக்கியமாக அதான் நாம தியானம் பண்ணுவதற்கு ஏற்றதாக இருந்து கொண்டு இதையே நாம திருப்பி திருப்பி நினைச்சு பார்க்கலாம், இந்த ராத்திரியை நாம அனுபவிக்கலாம். இந்த ராத்திரி எனக்கு எப்ப ராத்திரி வரப்போறதுன்னு பகல்லே தியானம் பண்ணலாம், ஏன்னா ராத்திரி அப்படிதானே இருக்கு. அந்த மாதிரி எம்பெருமானுடைய இந்த திருக்குறள் கட்டுரையே கூட எல்லாருமே நினைச்சு நினைச்சு பார்த்துக்கலாம். அப்படி நினைச்சு நினைச்சு பார்க்கச்ச சங்கம் யசஞ்சரண சங்கம் யசம்சரண சஞ்சுவர சாந்தையேனாகிற சஞ்சுவரம் தாபம், அதுக்கு சாந்தி. சம்சாரம்ங்கிறதே வெறும் தாபம் இல்ல, ஜுரம் மாதிரி. வெறும் தாபம்னா என்னன்னு கேட்டானா, எத்தனையோ சொல்லுவோம், 96, 98 அப்படி எல்லாம் சொல்லுவார், 98 டிகிரின்னு சஞ்சுவரன் போட்டார், நல்ல ஜுரம், 102 டிகிரின்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்றது, அந்த மாதிரி சம்சார தாபம் இருக்கு, இன்னும் சாதாரண தாபமா இல்ல, ஹை டெம்பரேச்சர் மாதிரி நல்ல தாபமாக இருக்கு, அதை சாந்தி பண்ணணும். இந்த சாந்தி பண்றதுக்கு இதுவே சம்பத்தியதே, இதுவே பூர்வமாக இருக்கு. சங்கம்யா சேர்ந்திருந்து, அதாவது ஒரு திருக்குறள் கற்றேன் இல்லாமல் மொத்தமாக அந்த முன்னுச்சியில இருக்கக்கூடிய திருக்குறள்கள் எல்லாம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்திருந்து என்னுடைய சம்சார தாபத்தை, அதிகப்படியான தாபத்தை மொத்தத்தையுமே போக்கடிக்க வல்லதாக இது இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். போன ஸ்லோகத்திலே சொல்லும் போது என்னுடைய அஜ்ஞான இருட்டை போக்கும்படியாக எம்பெருமானுடைய கிரீட்டம் இருக்குன்னா, இப்ப இந்த ஸ்லோகத்திலே சம்சார தாபத்தை போக்கும்படியாக எம்பெருமானுடைய அந்த திரு அழகம் அப்படிங்கிறது இருக்கு என்பதாக சாதிக்கிறார். அதான் முதல்லயே பார்த்தோம், நம்ம வேதாந்தங்கள்லாம் சேர்த்து சேர்த்துதான் இந்த இடத்துல வரப்போம். கொள்கின்ற கோளிருளை சுகிர்ந்திட்ட கொடும் சுருளின் உட்கொண்ட நீல நன்னூல் தழை கொள் அன்று மாயன் குழல் விழ்கின்ற பூந்தந்துழாய் விரை நார வந்து என் உயிரை நல்கின்ற வாரறியேன் அன்னமேறு கழறா நிற்பிறேன். பெருமாண்டி திருக்குறளை வர்ணிக்கிற பாசனம் இது. இங்க பார்த்தா திருக்குறளுக்கு தனியா வருது, திருக்குறள் அப்படின்னா எம்பெருமானுடைய பின்னாடி இருக்கக்கூடிய தலைமுடி. இப்ப வந்து திரு அலக்கம் அலகபாரம் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட முன்னாடி இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய கிரீட்டத்தோடு சேர்ந்து நெற்றியோடு சேர்ந்து, அதான் திருமுகத்தோடு சேர்ந்து அனுபவிக்கிறார் இல்லையா, அப்படி இருக்கக்கூடியது. அதனால இப்படி தனித்தனியா வர்ணிக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். அப்படியாக ஒரு விதத்துல பார்த்தா பிரகாசத்தோடும் சேர்ந்து இந்த இருட்டு அப்படிங்கிறது இருந்தார், அதுதான் சுவாமி தேசிகன் சொன்னார். அதன் முன்னாடி பார்த்தோம் அகடித கடனா, அதாவது திவ்யாள கபங்கியாகிற ராத்திரியோட அகடிதி கடனா சாமர்த்தியத்தாலே சேர்ந்தது என்னெல்லாம் அம்படி கதிராயிரமிரவி கலந்தெரித்தாப்ப. அதாவது என்ன கேட்டா, ஒரு விதம் பார்த்தா ராத்திரிங்கிற இந்த ஸ்லோகத்துல சர்வரின்னு சொல்லிருக்காரு, போன ஸ்லோகத்துல பார்த்தானா 1000 சூரியன் அப்படின்னு சொல்லிருக்காரு. அது எப்படி 1000 சூரியனும் ராத்திரியும் எப்படி ஒண்ணு சேரும், சேராதே, சூரியன் இருந்தா ராத்திரி இருக்காதே. அப்ப 1000 சூரியன் இருக்கக்கூடிய ஒரு கிரீட்டம் தரிசன் இருக்க, அந்த கிரீட்டத்துக்கு கீழே ராத்திரியினுடைய ஒரு தேஜஸ் மாதிரி, ராத்திரியினுடைய
ஒரு அழகோட கூட எம்பெருமானுடைய திவ்ய அழக பங்கிகள்லாம் இருக்கு அப்படின்னா இது ரெண்டும் சேராதே சுவாமி அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் சந்நிதியில சேராததெல்லாம் சேரும், ஏன்னா அவருடைய அகடித கடனா சாமர்த்தியத்தாலே ராத்திரியும் பிரகாசமும் கூட சேரும், சூரியனும் இருட்டும் கூட சேரும்னு வச்சுக்கோங்க. இந்த திருமுகத்தை பார்த்தா இது நன்னா புரியும் அப்படிங்கிறதாக சுவாமி தேசிகன் அழகாக அனுபவிக்கிறார். இங்க அகடித கடனா சாமர்த்தியத்தாலே அதையும் சேர்த்து வைக்க முடியும் எம்பெருமானாலே அப்படிங்கிறது தெரிகிறது. ஆச்சரியமான திருக்கேசம் இருக்கிறபடினால் தானே அவனுக்கு கேசவன் அப்படின்னு அழகான திருநாமமே இருக்கு. பிம்பாதரம் விகஜ பங்கஜலோச்சனந்தே லம்பாலகம் லலித குண்டல தரிசனீயம் காந்தம் முகம் கனக கைதக கர்ண பூரம் காந்தம் விபூஷயதி தேவபதே மதீயம். அடுத்தது இந்த பாசுரத்திலே எம்பெருமானுடைய திருமுகத்தை வர்ணிக்கிறார். எம்பெருமானுடைய திருமுகத்துல இருக்கக்கூடிய திவ்ய அவயவங்கள் எல்லாமே ரொம்ப அழகானவை. முதலிலே பிம்பாதரம் அப்படின்னா பிம்பபலம், கோவை கனிவாய் போல இருக்கக்கூடிய திருவாதரம். விகட பங்கஜலோச்சனம் மலர்ந்திருக்கிற தாமரை பூ போன்ற இருக்கக்கூடிய திருக்கண்கள். லம்பாலகம் முன்னாடி எம்பெருமானுடைய முன்னுச்சி மயிர்கள் அழகாக தொங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய முன்னுச்சி மயிர்கள். லலித குண்டல தரிசனீயம் லலிதமான அழகாக அசைகின்ற குண்டலத்தினாலே பார்க்கக்கூடியதாக அழகாக இருக்கக்கூடியது. கனக கைதக கர்ணபூரம் ஸ்வர்ணமாகிற கர்ணபூரம், அத காதில இருக்கக்கூடிய ஆபரணம் ஸ்வர்ணமயமாக இருக்கு. கைதகம் அப்படின்னா தாழம்பூ போல இருக்கக்கூடியது, சொர்ண தாழம்பூவா இல்ல தாழம்பூவாகிற இந்த கர்ணபுரம் காதிரே ஆபரணம் அதோடு கூடியிருக்கு. எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கக்கூடியது காந்தம் முகம், ரொம்ப ரொம்ப அழகான வசீகாரம் பண்ணக்கூடிய எம்பெருமானுடைய திருமுகம். அது சாந்தம் விபூஷயதி மதியம், என்னுடைய மனசை அது அலங்கரிக்கிறது, என்னுடைய மனசுக்கு ஒரு அலங்காரமாக உன்னுடைய திவ்ய முகம் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு கிரகம் இருந்தா அந்த கிரகத்துக்கு அலங்காரமாக ஏதோ ஒண்ணு வைக்கணும் அப்படின்னு அழகா இருக்கிறவங்க நடுவுல பார்த்தா சில பேர் அழகா லைட் எல்லாம் போடுறா, இப்பதான் இந்த ஹாலே பார்க்கறதுக்கு ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு சொல்றா. அந்த மாதிரியாக என்னுடைய மனசு நன்னா இருக்குன்னா அப்போ உன்னுடைய முகம் என்னுடைய மனசுல இருக்கிறபடினால்தான் அந்த மனசுக்கு ஒரு அழகு அப்படின்னு வந்திருக்கு. அது இல்லாட்டா மனசுக்கு ஒண்ணு மனசுல என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு குப்பை கூடம் தான் இருக்கு, நிறைய குப்பை கூடம் இருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி அஜ்ஞான இருட்டு முதலானதெல்லாம் இருக்கு. எல்லாம் இருக்கும்போது உன்னுடைய முகம் வந்து இருக்கிறபடினாலே என் மனசு வந்து இப்ப அழகா இருக்கு, இல்லாட்டா அதுக்கு அழகு இருக்காது. அதனால உன்னுடைய முகமானது என்னுடைய சுவாந்தம், என்னுடைய மனசை விபூஷயதி அலங்கரிக்கிறது. தேவதையருடைய திருமுக மண்டலம் அது என்னுடைய மனசை அலங்கரிக்கிறது அப்படின்னு. இங்க எம்பெருமானுடைய முகம் அப்படின்னு சொல்லும்போது முகத்துல இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் சொல்லணும் இல்லையா. பிம்பாதரம் விகஜ பங்கஜ லோச்சனந்தே, நம்மளும் பல இடத்துல கேட்டிருப்போம் கோவை செவ்வாய் அப்படின்லாம் நம்ம சொல்ற மாதிரியாக கோவை பழம் அப்படின்னு சொல்லும்போது அதே போல ஒரு சிவப்பும் அதே போல ஒரு மார்தவமும் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். விகஜ பங்கஜ லோச்சனம் அப்படின்னா வெறும் தாமரைப்பூ போன்று இருக்கக்கூடிய கண்கள் அப்படின்னு சொன்னா போராது, மலர்ந்து இருக்கக்கூடிய அப்பொழுது மலர்ந்து இருக்கக்கூடிய தாமரை பூ போன்ற அந்த திருக்கண்கள் அப்படின்னா. முதல்ல சொன்ன மாதிரி இதெல்லாம் வேதத்துல இருக்கக்கூடிய விஷயம். லம்பாலகம் போன ஸ்லோகத்துல சொன்னா கூட இந்த ஸ்லோகத்துல எம்பெருமானுடைய முகத்துக்கு அழகு சேர்க்கிற மாதிரி இந்த அலகபாரம் எம்பெருமானுடைய திருமுகத்திலே அந்த முன்னுச்சி மயிர்கள் எல்லாம் அழகா தொங்கிட்டு இருக்கும்போது கிரீடத்துக்கு கீழே நெற்றியிலே முன்பக்கம் வந்து அது விழுந்து நிற்கும் பொழுது அது ரொம்ப அழகாக இருக்கு. லலித குண்டல தரிசனீயம், அதுக்கப்புறம் எம்பெருமானுடைய மகர குண்டலங்கள் அப்படின்னு சொல்லுவார்கள். காதிலே இருக்கக்கூடிய திரு ஆபரணம் அதெல்லாம் தரிசனீயம், அந்த மகர குண்டலத்தினாலே இது பார்க்கும்படியாக இருக்கு. லலித குண்டல தரிசனீயம் அதுவே அழகானது, அழகான குண்டலத்தினாலே அந்த முகமே முகத்துக்கே ஒரு பெருமையை சேர்க்கும்படியாக இருக்கக்கூடிய குண்டலங்கள் அந்த குண்டலத்தினாலே தரிசனீயம் பார்க்கும்படியாக இருக்கு அப்படின்னு பார்க்க முடியும்னா அழகா இருக்குன்னு அர்த்தம். காந்தம் முகம், சுருக்கமா சொல்லணும்னா உன்னுடைய முகம்ங்கிறது காந்தம், அட்ராக்டிவ்னு அர்த்தம், ரொம்ப ரொம்ப வசீகாரம் பண்ணக்கூடியதாக இருக்கு. சாந்தம் விபூஷயதி தேவபதே மதியம், தேவபதே தேவநாதா என்னுடைய மனசை கூட
அது அலங்கரிக்கிறது அலங்கரிக்கிறது அலங்கரிக்கிறதுங்கிறது அழகான வார்த்தை முதலே சொன்னேன் இல்லையா. எம்பெருமானுடைய திருமேனி எம்பெருமானுடைய திருமுகம் என் மனசுல இருக்கும்போது என் மனசே அழகா இருக்கு அப்படி இருந்தா இதுக்கு ஒரு அழகு அப்படின்னு ஒண்ணு இல்லாத போயிடும் அப்படின்னு அர்த்தம். சதி முகத்துல கோலிழை தாமரையும் கொடியும் பவளமும் வில்லும் கோலிழை தன் முத்தமும் தளிரும் குளிர் வான்பிறையும் கோலிழையாவுடைய கொடுஞ்சோதி வட்டங்குள் கண்ணன் கோலிழை வான்முகமாய் கொடியேன் உயிர் கொள்கின்றதே அப்படின்னு எம்பெருமானுடைய அந்த திருமுகத்தை சொல்லும் போது இங்க சுவாமி தேசிகன் இங்க சொன்ன மாதிரிதான் அங்க சொல்ற இல்ல அந்த பாசுரத்தை வச்சுதான் இங்க சுவாமி தேசிகன் சொல்ற. கோலிழை தாமரையும் கொடியும் பவளமும் வில்லும் அப்படின்னு தாமரை கொடி பவளம் வில்லு இதெல்லாம் எம்பெருமானுடைய அந்த திருமுகத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஒன்னு ஒன்றுக்கும் உள்ளுக்குள்ள ஒரு ஒரு அர்த்தம் உள்ளுக்குள்ள வச்சுட்டு இருக்கார். தாமரை அப்படின்னு சொல்லும்படியான திருக்கண்கள், கொடி அப்படின்னு சொல்லும்படியாக திருமுக்கு, அது மாதிரி வில்லு அப்படின்னு சொல்லும்படியாக திருப்புருவம் அப்படின்னு எல்லாத்தையும் வச்சிருந்து அதெல்லாம் சேர்ந்து இருக்கு எம்பெருமானுடைய திருமுகத்துல. அப்போ கோல் இழையாவுடைய கொடுஞ்சோதி வட்டங்கள், இது ஒரு சோதி வட்டமா, அதுவும் கோல் இழையா. சோதி வட்டத்துக்கு அழகு என்னன்னு கேட்டா அதுவே அதுக்கு அழகா பிள்ளான் சாதிக்கிற தன் அழகே தனக்கு ஆபரணமா இருக்கிற ஜோதிர் மண்டலமோ. இப்ப ஜோதிர் மண்டலம் இருக்கும் இல்லையோ, அதுக்கு அழகு சேர்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா யோசிச்சு பார்க்கணும். ஜோதிர் மண்டலம் அப்படின்னா நம்ம ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த விளக்கை சுத்தி ஒரு மண்டலம் ஒண்ணு இருக்கும், அதனுடைய பிரகாசம் இருக்கும். அந்த பிரகாசம் அழகா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஏதாவது பண்ண போறோமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த பிரகாசத்துக்கு அதுக்கு அதுவே அழகு, அதுக்கு அழகு ஊட்டுறதுக்கு வேற எதுவுமே வேண்டாம். அப்படிதான் எம்பெருமானுடைய திருமுக பிரகாசம் அப்படிங்கிறது, அதற்கு அதுவே அழகா இருக்கும். தன் அழகே தனக்கு ஆபரணம். அது தவிர அந்த ஜோதி மண்டலத்துக்கு ஆபரணமா நம்ம ஏதாவது போடணுமான்னு கேட்டா எதுவுமே தேவையில்லை. அந்த மாதிரி தன்னுடைய தனக்கு ஆபரணமாக உடைய கிருஷ்ணனுடைய அழகிய திருமுகம் என்று ஒரு பெயரை இட்டு கொண்டு அப்படிங்கிற அழகிய திருமுகம் அப்படின்னு இருக்கு. அப்படி ஆழ்வார் சொல்கிற மாதிரியாக எம்பெருமானுடைய திருமுகத்தை இங்கே அனுபவிக்கிறார். சுற்றும் ஒளிவட்டம் சூழ்ந்து சோதி பரந்த சம்பூர்ண சந்திரனும் நேருவான் என்னும்படியான திருமுகத்தில் அழகை திரள அனுபவித்து கோலிழை தாமரையும் கொடியும் பவளமும் வில்லும் கோலிழை தன்முத்தமும் தளிரும் குளர் வான்பிறையும் கோலிழையாவுடைய கொடுஞ்சோதி வட்டங்கொள் அப்படின்னு அழகா சொல்லுங்க. தாமரப்பூனா திருக்கண்கள், கொடினா திருமுக்கு, பவளம்னா உதடுகள், வில்லுனா திருப்புறம், அது மட்டுமல்ல குளிர்ந்த முத்துனா திருப்பல்கள், இந்த மாதிரி காதுகள், இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த பாசுரத்துல எம்பெருமானுடைய திருமுகத்தை அனுபவிக்கும் போது தனியா முகம் அப்படின்னு ஒண்ணு அனுபவிக்க முடியாதே, இதெல்லாம் சேர்த்ததுதானே முகம்ங்கிறது. முகம் அழகா இருக்கு அப்படின்னா கண்ணு மூக்கு எல்லாம் சேர்த்து அழகா இருக்கு, கண்ணு மூக்கு புருவங்கள் பற்கள் அப்புறம் உதடுகள் எல்லாம் சேர்ந்து அழகா இருந்தா தானே முகம் அழகா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அதனால எம்பெருமானுடைய திருமுகத்தை அனுபவிக்கும் போது எல்லாத்தையும் சேர்த்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி நம்மாழ்வார் சாதிச்சாருங்க. அவர் சுற்றும் ஒளிவட்டம் சூழ்ந்து ஜோதி பறந்த அப்படின்னு அந்த சந்திரனை சொல்லும்போது சொல்றாரு. அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய முகத்துக்கு நாம் வேற எதுவுமே பண்ண வேண்டாம், அது அதனுடைய பிரகாசமே அதுக்கு ஆபரணம் என்பதாக இருக்கு அப்படிங்கிறதையும், இதையும் சுவாமி தேசியம் வந்து பரமபத சோபானத்தில் அனுபவிக்கிற மாதிரியாக நாம இங்கேயும் அதே விஷயத்தை பார்க்கிறோம். எம்பெருமானுடைய முகம் அப்படின்னா பிம்பாதரம் விகட பங்கஜலோச்சனந்தே லம்பாலகம் லலித குண்டல தரிசனீயம் காந்தம் முகம் கனக கைதக கர்ணபூரம் சாந்தம் விபூஷயதி தேவபதே மதியம். கனக கைதக கர்ணபூரம் அப்படின்னா தாழம்பூ அப்படின்னு, கைதகம்னா தாழம்பூவுக்கு பேர், சொர்ணமயமான தாழம்பூ, அந்த தாழம்பூ மாதிரி இருக்கக்கூடிய ஆபரணம், இல்லாட்டா தாழம்பூவே ஆபரணம் அப்படின்னு வச்சுக்கலாம். இது தவிர எம்பெருமானுடைய திரு நெற்றி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு தனியா ஒரு ஸ்லோகம் ரெண்டு ஸ்லோகம் இதெல்லாம் பின்னாடி வரப்போறது. இப்போ மொத்தமாக இப்படியாக எம்பெருமானுடைய திருமுகத்தை அனுபவிக்கிறார் அப்படின்னு பார்ப்போம். காந்தம் விபூஷயதி அப்படிங்கிறது அழகான விஷயம், என்னுடைய மனசை கூட அது அலங்கியிருக்கிறது. லப்தாதிதவ குசிதியம் ரஜினீகரேன லக்ஷ்மி ஸ்திரா சுரபதே பவதோ லலாட்டே யத்ஸ்வேத பிந்து கணிக்கோத்குத கணிக்கோத்கத புத்புதாந்தஹ
திரக்ஷபுரா சபுருஷோஜனி சூலபாணிஹி அந்த திருமுகத்துல இருக்கக்கூடிய லலாட்டம் திரு நெற்றி அதற்குன்னு தனியா ஒரு ஸ்லோகம் எழுதணும்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிற எம்பெருமானே தேவநாச பெருமானே உன்னுடைய திருமுகத்துல அழகான நெற்றி அந்த நெற்றியானது நெற்றியில் இருக்கக்கூடிய சோபை அப்படிங்கிறது ஒரு அஷ்டமி திதியிலே சந்திரனுக்கு எந்த சோபையோ அப்படிப்பட்ட சோபையாக இருக்கு சந்திரன் பிரகாசமாப்பா அஷ்டமி சந்திரன் அப்படிங்கிறது கீழே வளைந்து எப்படி அழகாக இருக்குமோ அந்த மாதிரி எம்பெருமானுடைய திரு நெற்றியானது கீழ்ப்பக்கம் இரண்டு புருவங்களுக்கு நடுவிலே வளைந்திருந்து மேல அப்படியே பிரகாசிப்பதாக அமிர்தமயமாக பிரகாசிப்பதாக அது இருந்துருக்கு இதுல உள்ளுக்குள்ள இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா இப்படிப்பட்ட இந்த நெற்றியிலிருந்து தான் ஒரு சமயம் அந்த சூலபாணியான சிவன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அவர் இந்த நெற்றியிலிருந்து உண்டானார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது அப்ப சிவனை உண்டாக்கக்கூடிய இந்த நெற்றி அப்படின்னு பார்க்கும்போது உன்னுடைய பரத்வத்தையும் இந்த நெற்றியானது எங்களுக்கு பிரகாசப்படுத்துகிறது அப்படின்னு முன்னாடி சொன்ன மாதிரி பரத்வத்தையும் சொல்லி அந்த அழகையும் சொல்றார் லப்தாதிதௌ க்வசிதியம் ரஜனீகரேண ரஜனீகரண சந்திரன் திதௌ க்வசித்து ஒரு திதியிலே அப்படின்னா அஷ்டமி திதிங்கிறது வச்சுருக்க அதாவது பொதுவா சந்திரன் வந்து எல்லா திதியிலும் ஒவ்வொரு திதியிலும் ஒவ்வொரு மாதிரி இருப்பார் திருத்தியா திருத்தியா சதுர்த்தினா சுக்லபக்ஷம் வந்தா கொஞ்சம் கொஞ்சம் கூடிந்தே போகும் கிருஷ்ணபக்ஷம் வந்தா குறைஞ்சே வரும் அதெல்லாம் இருக்கட்டும் இதுல நடுநிலைமையாக அஷ்டமி சந்திரன் அப்படின்னு இருப்பார் இப்ப க்வசித் திதௌ ஒரு திதியிலே அஷ்டமி திதியிலே எப்படி அழகாக சந்திரன் வளைஞ்சு இருப்பானோ அந்த மாதிரி இருந்துருக்க க்வசி ரஜினிகரேன க்வசித் திதௌ ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு திதியிலே அந்த சந்திரனாலே லப்தா லப்தா அடைந்திருக்கிற இந்த சோபை இயம் லக்ஷ்மி ஸ்திரா லக்ஷ்மி ஸ்திரா சுரபதே பவதோ லலாட்டே ஸ்திரமான லக்ஷ்மினா சோபைன்னு அர்த்தம் அந்த சந்திரனுக்கு இருக்கக்கூடிய சோபை இங்கே உன்னுடைய நெற்றியில வந்துருக்கு அந்த சோபை சந்திரனுடைய சோபைங்கிறது அந்த அஷ்டமிக்கு ஒரு நாள் அன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கும் மறுநாள் பார்த்தா இருக்காது மறுநாள் நவமிக்கு வேற ரீதியில இருக்கும் ஆனால் இது ஸ்திரா லக்ஷ்மிகி ஸ்திரமான ஒரு சோபை சந்திரனுடைய ஸ்திரமான ஒரு சோபை இருக்கு ஸ்திரமான ஒரு அழகு அது உன்னுடைய நெற்றியிலே வந்திருக்கிறது லத்தா திதௌ குசிதியம் ரஜனீகரேன லக்ஷ்மி ஸ்திரா சுரபதே பவதோ லலாட்டே உன்னுடைய நெற்றியில் இந்த சோபையானது அழகாக வந்திருக்கு அடுத்த விஷயம் எத் ஸ்வேத பிந்து கனிகோத்கத புத்புதாந்தா தேக்ஷ புராச புருஷோஜனி சூலபாணிஹி தேக்ஷா மூன்று கண் உடையவன் சூலபாணிஹி கையிலே சூலத்தை பிடித்தவன் அப்படிப்பட்ட புருஷாக தேக்ஷ புருஷாக சொல்லப்பட்டவன் இவன் அவன் இந்த நெற்றியிலிருந்து வந்த ஒரு வேர்வை அந்த வேர்வை துளியில வரக்கூடிய ஒரு புத்புதம் நுரை அந்த நுரையிலிருந்து அவன் வந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கான் சிவனுடைய சிருஷ்டியை சொல்லும்போது பல இடத்துல பல விதமாக இருக்கு ஒவ்வொருதும் ஒவ்வொரு விதமா நடக்கிறது அதுல அதுல பிரம்மாலாவிலே சிருஷ்டிக்கப்பட்டு வந்தான் அப்படின்னு சொல்லும் அதுல மகோபனிஷத்துல என்ன சொல்லியிருக்கேன் கேட்டா அத புனரேவ நாராயண சோன்யம் காமம் மனசாத்தியாயிதா தஸ்ய தியானாம் தஸ்தஸ்ய லலாட்டாத்து ஸ்வேதா அபதத்து ஸ்வேதாத்து புத்புதா உதபவத் புத்புதாத்து திரக்ஷா சூலபாணிஹி புருஷா அஜாயதா அப்படின்னு ஒருத்தமே நாராயணன் பகவான் சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுடைய நெற்றியிலிருந்து வேர்வை வந்தது அந்த வேர்வையிலிருந்து நுரை வந்தது அந்த நுரையிலேந்து இந்த சிவன் உண்டானான் அப்படின்னு ஸ்பஷ்டமாக சொல்றது அங்க வந்து திரக்ஷா சூலபாணிஹி புருஷா அஜாயதா அப்படின்னு அந்த உபனிஷத் வாக்கியத்துல இருக்கு அதனால அதே பதங்களை இங்க போடுற திரக்ஷ புருஷோஜனி சூலபாணிஹி அப்படின்னு இல்லாட்டா இவனுக்கு புருஷன் சொல்லணும்னா புருஷன்னா மனுஷன் அர்த்தத்துல வந்திருக்கு இங்க நேத்து நம்ம பார்த்தோம் புருஷ சூத்திரத்துல புருஷன்னா பெருமாளுடைய திருநாமம் அப்படின்னு இருந்தா கூட மனுஷனாலும் கூட புருஷா அப்படின்னு பேர் உண்டோ இல்லையோ சொல்றது உண்டோ இல்லையோ அதான் மனுஷன்னா என்ன ஜீவன் அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த மாதிரி சிவன் அப்படிங்கிற ஒருத்தன் சொல்லி ஒரு புருஷன் அவன் கூட இந்த எம்பெருமானுடைய இந்த நெற்றியிலிருந்து உண்டானான் அப்படின்னா அப்ப சிவ பரத்வவாதங்கள்லாம் பார்க்கணும் எங்கிருந்து வந்தானா நெற்றியிலேருந்து ஒரு வேர்வை வேர்வையிலேருந்து ஒரு நுரை நுரையிலேருந்து ஒருத்தன் வந்தான்னா அப்போ எம்பெருமான் எப்படிப்பட்டவனா இருக்கணும் அவனுடைய வேர்வையிலேருந்து கிருமிகள் தான் வரும் ஒரு வேடிக்கைக்காக சொல்றேன் அப்படி இருக்கும்போது எம்பெருமானுடைய
எம்பெருமான் நெற்றி அப்படிங்கிறதே சர்வசிரேஷ்டமாக சர்வ தேவர்களுக்கும் மூலமாக இருக்கும்படியான சிரேஷ்டமாக இருக்கு அப்படின்னு அதனுடைய பரத்தத்தை சொல்லி அதுல இருக்கக்கூடிய இயம் லக்ஷ்மிஹி இந்த சோபையானது ஸ்திரா சாஸ்வதமாக இருக்கு சந்திரனுடைய சோபை போல இருக்கக்கூடிய அந்த சோபையானது சாஸ்வதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை அனுபவிக்கிறார். இதுல நாம அஷ்டமி சந்திரனில் அப்படின்னு வரும். இதுல அந்த திருக்குறள் சேர்த்தியாலே ஒரு பாகம் இருளோட சேர்ந்த அஷ்டமி சந்திரனை அனுபவிக்கிற திரு நெற்றியை அனுபவித்து நாள் மண்ணு வெண் திங்கள் கொள் நயந்தார்க்கு நச்சிலை கொள் என்பது அப்படின்னு பரமபத சோபானத்துல இருக்கு. அந்த திருக்குறளோடு கூட இந்த அஷ்டமி சந்திரன் இருக்காங்க. அதாவது ராத்திரி சந்திரன் தான் அழகு, எப்பவுமே பகல்ல சந்திரன் அழகு கிடையாது. சந்திரன் இல்லாத ராத்திரி அழகு கிடையாது, ராத்திரி இல்லாத சந்திரன் அப்படிங்கிறது அழகா கிடையாது. நிசையாச்ச சசி சசினாச்ச நிஷா அப்படின்னு சமூகத்துல சொல்லுவான். ராத்திரினாலே சந்திரனுக்கு அழகு, சந்திரனாலே ராத்திரிக்கு அழகு. நிசையா சசினாச்ச விபாதி லபஹா, ராத்திரி சந்திரன் ரெண்டு இருந்தால் மொத்தமா ஆகாசமே அழகா இருக்கு அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல வரும். அந்த மாதிரியாக அந்த திருக்குறள் கற்றையோட சேர்ந்து இருக்கான், ராத்திரியோட சேர்ந்து இருக்கான் இந்த நெற்றி. அப்ப வந்து அஷ்டமி சந்திரனை அனுகரிக்கிற திருநெற்றியை அனுபவித்து அஷ்டமி சந்திரன் போல இருக்கக்கூடிய நெற்றியை பார்த்து அப்போ ஆழ்வார் அருளி செய்கிற மாதிரியாக நாள் மண்ணுவின் திங்கள் கொள் அப்படின்னு இது என்ன புதிய ஒரு சந்திரனா இது, இந்த அழகான நெற்றி அப்படிங்கிறது நாளுக்கு நாள் நிலையா இருக்கக்கூடிய விழுத்த சந்திரனா. நயந்தார் கற்கு நச்சினை கொள்ள யார் ஆசைப்படுறாரோ அவர்களுக்கு ஆசை இல்லாமல் பண்ணும்படி அவர்கள் ஆசையெல்லாம் தீர்க்கும்படி இருக்கக்கூடிய ஒரு அவயவமா, திவ்ய அவயவமா அப்படின்னு சுவாமியினுடைய அழகான நெற்றியானது காண்மின்கள் அன்னையருகாள் என்று காட்டும் வகையறியேன். நாள் மண்ணு வெண் திங்கள் கொள் நயந்தார்க்கு நச்சினை கொள் சேன் மண்ணு நான் தடந்தோள் பெருமான் தன் திருநுதலே கோல் மண்ணி ஆவியிடும் கொடியேன் உயிர் கோல் இழைத்தே அப்படின்னு. இதெல்லாம் எம்பெருமானுடைய ஒரு முதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நெற்றி அப்படின்னு பிள்ளான் சாதிக்கிறார். பூர்வபக்ஷத்தில் அஷ்டமி சந்திரனோ அன்றைக்கே ஆசைப்பட்டாருக்கு நச்ச வேண்டாது இருக்கிறதோ கொழுந்து விட்டு சுற்றுடைத்தான நாலு திருத்தோளை உடைய சர்வேஸ்வரனுடைய திருநெற்றியே இப்படி நோபடியைக்கு பாபத்தை பண்ணின அப்படின்னு மேற்கொண்டு விஷயம். அதுல வேற விஷயம் நாயிகா பாவத்துல அங்க அழுகி செய்கிறார். அதில் எம்பெருமானுடைய நெற்றியை பூர்வபக்ஷத்தில் அஷ்டமி சந்திரனா, சுக்லபக்ஷத்துல இருக்கக்கூடிய அஷ்டமி சந்திரனா அப்படின்னு எம்பெருமானுடைய திருநெற்றி இது அப்படின்னு அங்க நாயகியானவர் அருளி செய்கிறார். அப்படிப்பட்ட திருநெற்றியானது தன்னுடைய பரக்கத்தையும் நமக்கு புரிய வைக்கும்படியாக அந்த விஷயத்தையும் சேர்த்து இங்கே நாம் பார்த்தோம். ஜுஷ்டாஷ்டமீக ஜ்வரதிந்து சந்நிபம் அப்படின்னு எப்படியானால் சுந்தரபாகு ஸ்தவத்துல ஆழ்வான் சாதிக்கிறாரோ இந்த அஷ்டமி உதாகரம் இது பல இடத்துல சாதிக்கிறார். ரொம்ப பிரசித்தமானது. இதே மாதிரி நம்ம தொடர்ந்து அடுத்தது எம்பெருமானுடைய ஒரு ஊர்த்வ குன்றம், அந்த நெற்றியிலே இருக்கக்கூடிய ஊர்த்வ குன்றம் அதை பற்றியும் அதாவது எம்பெருமானுடைய திரு காதுகள் முதலானதெல்லாம் பற்றியும் நாம் இதுவாக அடுத்த வாரம் பார்க்கலாம். ஜய விபுதபதே த்வம் தரிசிதாபீஷ்டதானஹ சஹசரசிஜவாச மேதினிபியாம் வசாபியாம் நளவனமிவ மருத்ரன்னே பாபராசிம் மதீயம் கருட சரிதனூபே கந்தஹஸ்தீவ தீவ்யன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.